தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. விவசாயத்தை மறுபடியும் திரும்ப மக்களுக்கு புனரமைத்துக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நீர் மேலாண்மையை மேம்படுத்த வேண்டும். தொலைநோக்கு பார்வையே திட்டம் எடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கரூர் பாராளுமன்ற தொகுதியிலும் வர வேண்டிய பெரிய அவசியம் நமக்கு இருக்கிறதா. இன்றைக்கு ஒரு பக்கம் பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் தமிழகத்தை கலங்கார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார். நேற்று முந்தாயிரத்து போன்ற பட்ஜெட்டை பார்த்திருப்பேன், 823,000 கோடி கடன். ஒரு ரேஷன் அட்டையின் மீது 3,52,000 ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். ஏன்னா நம்ம குழந்தைங்க எப்படி கட்டி எப்ப கட்டி முடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 823,000 கோடி கடன் நம்முடைய குழந்தைகள் கட்டுவதற்கு 86 ஆண்டுகள் வேண்டும். 86 ஆண்டுகள் உங்க குழந்தை குழந்தை வந்து குழந்தை குழந்தை வந்து பேரனுக்கு பேரை வந்துடுவோம். 86 ஆண்டுகள் வேண்டும் 823,000 கோடியை இப்ப இருக்கிற நிலைப்படி கட்டுறக்கு. ஆராய்ச்சிக்காரர்களுக்கு என்ன செய்யலாம்? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், அவன் கமிஷன் அடிக்கணும், அவன் கொள்ளையடிக்கணும், கடன் வாங்க கடன் வாங்கவங்க கமிஷனர். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மட்டுமே 5,00,000 கோடியில கடன் வந்ததை 823,000 கோடி கொடுத்து நடத்திருக்கிறான். ஒரு பக்கம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் கூட சாராயக்கடன். 44,000 கோடி டாஸ்மாகில் இருந்து வரக்கூடிய அரசு வருமானம் மட்டுமே. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் சொல்றோமே, இதை ஆழ்த்தரமாக சொல்கின்றோம், உறுதியாக சொல்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கள்ளுக்கடைகளை திறக்கும் என்பதிலே உறுதியோடு இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருப்பதற்கு ஒரு 10 பணமலை சமங்கையா, 2 குழந்தை ஒரு வீட்டில இருந்து அப்பா அம்மாவை பார்த்துக்குவாங்க எப்படி நம்புறீங்களோ, 10 பணமரம் இருந்தா அந்த வருமானம் அந்த 10 பணமரம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இன்னைக்கு பணமரம் போன்ற ஒரு தங்கத்தை முன்னால் வைத்துக் கொண்டு யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகள், TR பாலுவோ ஜெகத்ரட்சகனோ நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் இருந்து வரக்கூடிய சாராயத்தை வாங்குவதற்கு டாஸ்மாக் தேவைப்படுகிறது. 44% கொள்முதல் ஒரு டாஸ்மாக் செய்யா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாராய ஆலை நடத்தக்கூடிய சாராய ஆலையில் இருந்து வருது. கள்ளுக்கடையை திறந்தால் என்ன தப்பு? அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் சொன்னாங்க, திமுக காரருக்கு மட்டும் கல்லு கட்டி வித்துக்கலாம்னு சொன்னாங்க. இதில் 1 லிட்டர் கல்லு 100 ரூபாய் விற்கிறாங்க, 170 ரூபா. 260 நாட்களாக இலாக்கம் இல்லாத அமைச்சராக மக்களுடைய வைபவத்திலே சம்பளம் போய் கொண்டிருந்தார். 10 நாளைக்கு முன்னாடிதான் அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதன் மூலமாக ஆட்சி வெயில் கிடைக்குமா? அவருடைய தம்பி 280 நாட்களாக அப்சராணி, ஒரு சாதாரண பிக்பாக்கெட்டுடன் நம்முடைய காவல்துறை 24 மணி நேரத்தில் புரிச்சு வந்துடுவாங்க. ஆனா 280 நாட்களாக ஒரு அமைச்சருடைய தம்பியை காவல்துறை பிடிக்கவில்லை என்றால் இது தமிழகத்தினுடைய காவல்துறைக்கு தலை குறிவா, இல்லது ஊழல்வாதிகளுக்கு காவல்துறை ஒத்துழைக்கிறதா, அரசாங்கம் ஒத்துழைக்கிறதா? நான் சொல்ல விரும்பலை. ஐயா, இந்தியால அரசாங்கம் என்றால் கட்சிகள் என்றால் ஊழல், கட்சியும் ஜனநாயகத்தையும் ஊழலை பிடிக்க முடியாது. பாராளுமன்றத்திலே பணத்தை வைத்து குதிரை பேரம் செய்த நாடு, எந்த மந்திரியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை பாருங்க, 35 மந்திரிகள் 11 மந்திரிகள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மந்திரி சிறையில் இருக்கார், ஒரு மந்திரி எந்த நேரமும் சிறைக்கு செல்லக்கூடும் என்று இருக்கின்றார், அடுத்த 5 மந்திரிக்கு எப்ப வேண்டுமானாலும் தீர்ப்பு வரும் என்று இருக்கின்றார். இந்தியாவில் ஜனநாயகத்தையும் ஊழலையும் பிடிக்க முடியாதவையா? அதில் மோடி என்கின்ற மனிதன் 10 ஆண்டுகளாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டிக் கொண்டிருக்கின்றார். ஐயா, நல்ல தலைவர்களுக்கு இலக்கணம் அந்த தலைவன் மட்டும் நேர்மையாக இருக்கக்கூடாது, சுற்றி இருப்பவர்களும் நேர்மையாக வைத்திருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடியின் பக்கம் நின்று கொண்டிருக்கின்றார். தமிழகத்திலே ஒரு தெளிந்த நீரோடையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயணம் இருக்கிறது. ஒரு நேர்மையின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. நம்முடைய அரசியல் எதிர்காலத்தை வைத்து மட்டும்தான் நம்முடைய சிந்தனை இருக்கு. இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்ன சொல்லணும் அதை பத்தி எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி யோசிச்சது கிடையாது. இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நாடு எப்படி இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்களை இன்னைக்கு வரும். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி தொழில்வரம் இருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வரும். அப்படிப்பட்ட கட்சி 1984 பாராளுமன்றத்தில் வெறும் 2 MPக்கள் இருந்த கட்சி இன்னைக்கு உலகத்தில் உள்ள ஜனநாயக நாட்டில் எல்லாம் மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. 303 MPக்களோடு 2வது முறையாக தனிப்பெருமையான பெரும்பான்மையோடு
ஆட்சியில் இருக்கின்றோம். அனைவருக்கும் தெரியும் ஐயா, 400 தாண்டி மோடி அவர்கள் வருவது உறுதி கட்டாயம், காலத்தினுடைய கட்டாயம்.